வணக்கங்கள். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து லியோ போட ரிலீஸு. ஸோ அப்படியே தேட்டருக்கு போயிட்டு ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து எல்சியூவா இல்லையா அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா டவுட்டாகவே இருந்துச்சு. பட் நேற்று வந்து உதயனா வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, அதில் வந்து எல்சியூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அதுலேயே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து கண்டிப்பாக எல்சியூ தான் அப்படின்னு. ஸோ எல்சியூ தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. பட் இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யோசிக்கிற மாதிரி இருக்குங்க. மண்டே போட்டு ரொம்ப அப்படியே தட்டி 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 யோசிக்கிற மாதிரி இருக்கும். எந்த சீன் எது கூட கனெக்ட் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணாது பாஸ்ட் டென்ஸ் ஆயிருமா, எப்படி கனெக்ட் பண்ணாது ஃப்யூச்சர் டென்ஸ் ஆயிருமா, இது வந்து எப்படி ஆயிரும், அந்த ஒரு டைம் லைன் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு டைம் லைனில் அப்படியே யோசித்து அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் போயிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ட்விட்டருக்கில் போனேன், பட்டு நிறைய பேர் கிளிப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க படத்தோட சீன்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்தா ஸ்பாய்லர் ஆயிரும், அப்புறம் பார்க்கும்போது ஆகா இது அந்த சீனில் அப்படி ஞாபகம் வரும்ல. ஸோ அதனால் எதையுமே நான் பார்க்கல, படம் எப்படி இருக்குது அந்த ரிவ்யூ மட்டும்தான் உள்ளே போய் பார்த்தேன். ஸோ இப்போ போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் அகைன் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டாடா பை பை. ஸோ ஒரு வழியாக படம் முடிஞ்சுங்க. படம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருக்குது, கூஸ் பம்ப் சீன்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அண்டு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போச்சு. பட் இதில் வந்து எல்சியூ கனெக்ட் வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, இது வந்து சும்மா நார்மலாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒருத்தர் வருவார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவாப்பில், கிளைமேக்ஸ் சீனில் ஒருத்தர் வருவாப்பில், அவ்வளோதான் முடிஞ்சிடும், அதுதான் எல்சியூ அப்படின்றாங்க. விக்ரமில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கேயும் அங்கேயும் அப்படியே எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பட் இதில் அந்தளவுக்கு இல்லைங்க, ஆஸ் எ விஜய் ஃபேனாக. பட்டு படம் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.